சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள நகைகளை சரிபார்ப்பு மற்றும் நான்காவது கட்ட ஆய்வுப் பணிகள் தொடங்கியுள்ளன. உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் உள்ள நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு ஏராளமான தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட நகைகள் உள்ளன. இந்த நகைகள் அனைத்தும் கடந்த 2005 முன்பு கடைசியாக ஆய்வு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டது. அதன் பிறகு கோயிலுக்கு வந்த புதிய நகைகள் எதுவும் ஆய்வு செய்யப்படவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் 22 ஆய்வுப் பணி தொடங்கியது. தற்போது கடலூர் மாவட்ட துணை ஆணையர் ஜோதி தலைமையில் 6 கொண்ட குழுவினர் 4வது கட்ட ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்ட நாம் தமிழர் கட்சியினை திமுகவினர் விரட்டியடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இறைச்சக்குளம் துவரங்காடு சாலையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை கன்னியாகுமரி திமுக கிழக்கு மாவட்ட பொருளாளர் கேட்சன் ஒப்பந்தம் எடுத்துள்ளார். இந்நிலையில் சாலை சீரமைப்பு பணிகள் தரமற்ற வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டனர். இதனை அறிந்த கேட்சன் உள்ளிட்ட திமுகவினர் அங்கு வந்து நாம் தமிழர் கட்சியினர் யூடியூப் சேனலை வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களும் பண்ணணுமா? யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு டீடைலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தாக்கி விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நள்ளிரவில் ஆயுதங்களுடன் குடியிருப்புக்குள் புகுந்த கொள்ளை கும்பலால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கண்டமனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் உள்ள 4 வீடுகளில் திருட்டு முயற்சி நடைபெற்றுள்ளது. புகாரின் பேரில் அப்பகுதியில் இருந்த சிசிடிவியை ஆராய்ந்த போலீசார் நள்ளிரவில் முகத்தை துணியால் சுற்றியிருந்த 4 கொள்ளையர்கள் கடப்பாறை மற்றும் பட்டாக்கத்திகளை கொண்டு கதவுகளை உடைத்தது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து நிபுணர்கள் மூலம் கைரேகைகளை பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 120 ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். வட்டம்காட்டூர் பகுதியில் துணை வட்டாட்சியர் நடத்திய சோதனையில் தனியார் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 ரேஷன் அரிசி பிடிபட்டது. ஆலை உரிமையாளரிடம் நடத்திய விசாரணையில் ஆத்தூர் பகுதியில் உள்ள தனியார் குடோனில் ரேஷன் அரிசி பதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து அங்கு சோதனையிட்டதில் கடத்தலுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 அளவிலான ரேஷன் அரிசி மற்றும் 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தலைமறைவான குடோன் உரிமையாளர்களை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாத ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஓட்டுநர்களுக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் அறிவுரை வழங்கினார். நகரின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட திடீர் ஆய்வில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 53 ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் ஓட்டுநர்களுக்கு மொத்தம் 4 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அபராதம் செலுத்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு சென்ற ஓட்டுநர்களுக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் விதிமுறைகளை மீறினால் ஏற்படும் விபரீதம் குறித்து அறிவுரை வழங்கினார். ஒரு மாசத்துல பேட்ச் போறோம், லைசன்ஸ் எடுக்கிறோம், விபத்து ஏற்பட்டு காசு கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காததா இன்சூரன்ஸ். தேனி மாவட்டத்தில் இபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்த பேனரில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தங்களது புகைப்படங்களை ஒட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போடி அருகே உள்ள மேலச்சொக்கநாதபுரம் பகுதியில் இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஆங்காங்கே பிளெக்ஸ் பேனர்கள் வைத்துள்ளனர். அவற்றில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிலர் தங்களது புகைப்படங்களை ஒட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் தங்களை இபிஎஸ் ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்ளவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உருளைக்கிழங்குக்கு நல்ல விலை கிடைத்த போதிலும் விளைச்சல் குறைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பள்ளங்கி, வில்பட்டி, பூம்பாறை, பூண்டி, கோம்பை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் 100 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் உருளைக்கிழங்கு விவசாயம் செய்யப்படுகிறது. உருளைக்கிழங்கு 90 அறுவடைக்கு தயாராகும் பயிராகும். ஆனால் கடந்த சில மாதங்களாக பெய்த மழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 உருளைக்கிழங்கு 50 வரை விற்பனையான போதும் போதிய லாபம் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். வேலை இருக்கு, மருந்து இருக்கு, உரம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து கணக்கு பார்க்கும் போது எங்களுக்கு நஷ்டீடு தான் வருது. லாபம் வந்து ஈடுகட்ட மாட்டேங்குது. விலைவாசி விற்றாலும் அந்த மலர்னாலும் பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு நஷ்டம்தான் வருதுங்கிற வழி லாபமே வந்ததில்லை. இதில் ஒரு அரசு ஏதாவது ஒரு மானியம் பார்த்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து
எங்களுக்கு ஒரு மானிய நிவாரணம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
சிவகங்கை வட்டார போக்குவரத்து எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 57 வாகனங்கள் 381,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டன. உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட வாகனங்கள், விதிமுறைகளை மீறி இயக்கப்பட்ட வாகனங்கள் என 28 இருசக்கர வாகனங்கள், 21 மூன்று சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அத்துடன் 7 சரக்கு வாகனங்கள், ஒரு வாடகை வேனையும் பறிமுதல் செய்தனர். இவற்றின் உரிமையாளர்கள் உரிய ஆவணங்களை காட்டாமலும் அபராதம் செலுத்தாமலும் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலமாக அனைத்து வாகனங்களும் ஏலம் விடப்பட்டன. திருவண்ணாமலையில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி ஆரணி அருகே உள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் ஆரணி, போளூர், செய்யார் உட்பட 8 சட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டிகளில் கண்ணமங்கலம் பேரூராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 6 தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி அருகே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தெக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த மாங்குடி ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவர் மீது அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது சொந்த தோட்டத்தில் வைத்து 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். முன்விரோதம் காரணமாக மாங்குடி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கு 6வது மற்றும் 7வது மத்திய ஊதியக்குழு ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை முற்றிலும் களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கவும், எம்எஸ் வலைதளத்தில் ஆசிரியர்கள் பதிவேற்றம் செய்யப்படுவதை முற்றிலும் நிறுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் திராவிடர் கழகம் மற்றும் இந்து முன்னணியினர் நடத்திய போராட்டத்தில் மோதல் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக எம்பி ராசாவை கண்டித்து காமராஜ் சாலை அருகே பெரியார் சிலை அருகே இந்து முன்னணியினர் பேரணியாக சென்றனர். திராவிடர் கழகம் சார்பில் காமராஜர் சிலை அருகே மனுதர்ம சாஸ்திரத்தை கொளுத்தும் போராட்டம் நடத்தப்பட்டது. இருதரப்பும் ஒரே பகுதியில் போராட்டம் நடத்தியதால் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து திராவிடர் கழகத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரும் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை விற்பனை செய்த 4 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புகையிலை பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து புத்தூர், கொள்ளிடம், முக்குட்டு, ரயில்வே சாலை, செங்கமேடு பகுதிகளில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது குட்கா உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் 4 கடைகளுக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர். விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததாலும் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவ பணியாளர்கள் இல்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். பிரேம், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடலூர் மாவட்டத்தில் இல்லாமல் தமிழகம் முழுவதும் காய்ச்சல் என்பது தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்திலும் அதன் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக 3000க்கும் மேற்பட்டோர் கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக குவிந்தனர். இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இந்த காய்ச்சல் என்பது தற்போது பரவிவிருக்கும் நிலையில் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் காலையிலிருந்து முன்பதிவு டோக்கன் பெறுவதற்காக, அதாவது மருத்துவர்களை முன்னதாகவே வந்து பார்ப்பதற்காக ஏராளமான காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுகிறது. 8 மணி அளவில் தான் டோக்கன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவரை மருத்துவர்களும் அந்த பகுதிக்கு வரவில்லை. இதனால் நீண்ட வரிசையில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு முதியவர்களும் நீண்ட வரிசையில் பார்த்துக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுகிறது. விருதாச்சலம் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதியில் அதிக அளவில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்களையும் கூடுதல் பணியாளர்களையும் கொண்டு சிகிச்சை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் இதே போல் கடலூர் மாவட்டத்தில்
நாம் செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் இன்று 200 மேற்பட்ட இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் அந்தந்த கிராமங்களில் சுகாதார பணிகளும் மேற்கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மாவட்ட ஆட்சியர் ஒரு எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறார். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் பரவி வரும் காய்ச்சல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எனவே குழந்தைகளும் முதியவர்களும் தாமாக சுயமாக வந்து மருந்து கடைகளில் மருந்துகளை உட்கொள்ளக் கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மருந்து கடைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதாவது மருத்துவ ரசீது இல்லாமல் எந்தவித மருந்து மாத்திரைகளையும் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடாது. ஏனென்றால் ஹெவி டோஸ் உள்ள மாத்திரைகளை சாப்பிட்டால் உட்கொண்டால் அதனால் பின்விளைவுகள் ஏற்படும். எனவே மருந்து கடைகளுக்கு மருத்துவ ரசீது இல்லாமல் எந்தவித மருந்துகளையும் மாத்திரைகளும் வழங்கக்கூடாது. குறிப்பாக டோலோ 650 மற்றும் பேராசிட்டமால் மாத்திரைக்கான மருந்துகளை மட்டுமே வழங்க வேண்டும். மீதமுள்ள மருந்து மாத்திரைகளை வழங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமக்கு மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தெரிவித்திருக்கிறார். மாவட்டம் முழுவதும் இந்த பரவல் காய்ச்சல் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த பீதி அடைய வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நன்றி பிரியன். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு இடைவேளைக்கு பிறகு நம்ம ஊரு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டவரின் உடலை தேடும் பணியின் போது முதலை குறுக்கிட்டதால் மீட்புக் குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர். தந்தப்படுகையைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் கடந்த 28ஆம் தேதி கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமானார். 23 நாட்கள் ஆகியும் உடல் கிடைக்காததால் போலீசார் மீனவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மீண்டும் படகில் சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரைப்பகுதியில் இருந்து ஓடி வந்த முதலை ஆற்றில் புகுந்து மறைந்ததால் படகில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்கள் கரை திரும்பினர். ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் 30வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு தொடர்பான ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. தேசிய அளவிலான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மாணவ மாணவிகளை தயார் செய்வதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளிலிருந்து தலா 2 மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு மாநில போட்டிக்கு பரிந்துரைக்கப்பட்டு அதில் தேர்வாகும் மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை திருமணத்தை தடுப்பது குறித்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சைல்டு ஹெல்ப்லைன் மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் நவல்பூர் அடுத்த பாரி விளையாட்டு மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 1000 பள்ளி மாணவிகள் மைதானத்தின் நடுவே கூடி ஸ்டாப் சைல்டு மேரேஜ் என்ற வாசகத்தின் வடிவத்தில் நின்று குழந்தை திருமணத்தை தடுத்தல் மற்றும் பெண் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் வெம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆண்டாள் நகர் குடியிருப்பு வாசிகள் சாலை அமைப்பது தொடர்பாக அதிகாரிகளை கண்டித்து சின்னூரணியில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டாள் நகரில் தனியார் குடியிருப்பு கட்டப்படுவதாகவும் அதற்காக சாலை அமைப்பதற்காக தெருக்களில் உள்ள மரங்கள் அகற்றப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு அதிகாரிகள் உடந்தையாக செயல்படுவதாக கூறிய பகுதி மக்கள் வீடுகளை பூட்டி ஊரில் உள்ள சின்னூரணியில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கேயே தங்கி சமையல் சமைத்து உண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பழந்தனிப்பட்டி, அளவாய்ப்பட்டி, புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மதியம் 2 மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. 8 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் வராததால் இரவில் பொதுமக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் செல்போன் டார்ச், மெழுகுவத்தி, வாகனங்களின் வெளிச்சம் கொண்டும் விஷப்பூச்சிகளிடமிருந்து தற்காத்துக் கொண்டனர். கோவை சிங்காநல்லூரில் டாஸ்மாக் பாரின் முன்பு சாலையில் மேசைகளை போட்டு மதுப்பிரியர்கள் மது அருந்துவதால் பொதுமக்கள் விரக்தியடைந்துள்ளனர். சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தின் பின்புறம் உள்ள டாஸ்மாக் கடையின் முன்பு சாலையில் டேபிள்களை போட்டு சட்டவிரோதமாக பார் செயல்படுகிறது. டேபிள்களை போட்டு சாலையை ஆக்கிரமித்துள்ளதால் அந்த வழியாக செல்லும் மக்கள் அதிருப்தி அடைகின்றனர். இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.